நேற்று அந்த பேவர் பிளாக் கம்பெனிக்காக அங்கே போட்டோம் காங்கிரீட்டு. இன்றைக்கி வந்து ஆலோ பிளாக் கம்பெனி அப்படியே இங்கேயே. இது வந்து பிளாட்ஃபார்மு. இந்த சைஸ் வந்து 31 அடி அகலம், 70 அடி லென்த்து. இது வந்து ஒரு 2000களில் ஒரு நாளைக்கு அடிக்கலாம். ஆலோ பிளாக்கு 2000களில் அடிக்கலாம். நம்மளுக்கு 1ஆம் கல்லடி கல்லாக தான். ஒரு நாளைக்கு அடித்தாலும் சரி, இல்லை 1000 கல்ல 2 நாளைக்கு அடித்தாலும் அடிக்கலாம். இது வந்து 8 லைன் வரும். ஆலோ பிளாக்கு மிஷின் 5 கல் மிஷினில் 8 லைன் வரும். அதில் இது மட்டமாக வந்து நிறைய பேர் கேட்டாங்க நேற்று கமெண்டில், இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு எப்படி களவு இழுத்து இப்போ நைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி காங்கிரீட் தட்டிட்டு க்ளீனாக மட்டக்கொள்ள தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தட்டிட்டு இந்த மிஷினில் வச்சு தேய்ச்சா அந்த மாதிரி நைஸாக ஆகிடுது. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா பக்கமும். இது வந்து பொள்ளாச்சி சைட்டு, இன்றைக்கோட வேலை முடியுது. நேற்று அந்த பேவர் பிளாக் கம்பெனிக்காக அங்கே போட்டோம் காங்கிரீட்டு. இன்றைக்கி வந்து ஆலோ பிளாக் கம்பெனி அப்படியே இங்கேயே. இது வந்து பிளாட்ஃபார்மு. இந்த சைஸ் வந்து 31 அடி அகலம், 70 அடி லென்த்து. இது வந்து ஒரு 2000களில் ஒரு நாளைக்கு அடிக்கலாம். ஆலோ பிளாக்கு 2000களில் அடிக்கலாம். நம்மளுக்கு 1ஆம் கல்லடி கல்லாக தான். ஒரு நாளைக்கு அடித்தாலும் சரி, இல்லை 1000 கல்ல 2 நாளைக்கு அடித்தாலும் அடிக்கலாம். இது வந்து 8 லைன் வரும். ஆலோ பிளாக்கு மிஷின் 5 கல் மிஷினில் 8 லைன் வரும். அதில் இது மட்டமாக வந்து நிறைய பேர் கேட்டாங்க நேற்று கமெண்டில், இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு எப்படி களவு இழுத்து இப்போ நைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி காங்கிரீட் தட்டிட்டு க்ளீனாக மட்டக்கொள்ள தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தட்டிட்டு இந்த மிஷினில் வச்சு தேய்ச்சா அந்த மாதிரி நைஸாக ஆகிடுது. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா பக்கமும். இது வந்து பொள்ளாச்சி சைட்டு, இன்றைக்கோட வேலை முடியுது.